வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஸோ அதை உங்களுக்கு ஒரு கதை மூலயமா நான் விளக்குறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு வந்து மூணு ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் அந்த அவருக்கு வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு கால், உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கு, உடனே கிளம்பி வாங்க விசாரிக்கணும் அப்படின்ட்டு. இவர் உடனே பதறி போயிட்டார். குழப்பத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தார். உடனே முதல் நண்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காரு. அவர் என்னால் முடியாது, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு வச்சிட்டாரு. இரண்டாவது நண்பருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. அவர் எனக்கு போலீஸ்னாவே பயம், ஏன்னா கூட வரேன், போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வரேன், நீ போயிட்டு உள்ளே பேசிட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டாரு. இவருக்கு என்னடா அப்படின்ட்டு மூணாவது நண்பருக்கு கடைசியாக, சரி அவரையும் தான் கேட்டு பார்த்துடலாம் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணியிருக்காரு. அவரும் சரி நான் வரேன், கூட வரேன் அப்படின்ட்டு கூட வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணி சப்போர்ட்டாக பேசிட்டு அது அந்த இதுலேருந்து வெளி பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த மூன்று நண்பர்களை வந்து நம்ம எப்படி கன்சிடர் பண்ணலாம்னா, நம்ம லைஃப்பில் முதல் விஷயம், முதல் நண்பரை பணமோட ஒப்பிட்டு பார்த்துக்கலாம். பணம் வந்து நம்ம வாழ்க்கையில் இப்போது இருக்க சூழ்நிலையில் முக்கியமான ஒன்று தான், அது தவிர்க்க முடியாதது. ஆனால் அது எல்லா நேரங்களையும் அது வந்து சப்போர்ட்டாக இருக்குமாங்கிறது இல்லை. ஏன்னா பணத்தை மட்டுமே நம்ம நம்பி இருக்க முடியாது. அடுத்தது உறவுகள். நமக்கு நம்மளோட லைஃப்பில் ஒரு மோட்டிவ், ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான சப்போர்ட், இதெல்லாமே நம்ம உறவுகள்கிட்டருந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் மறுக்க முடியாத ஒன்று. ஆனால் இது ரெண்டை விட முக்கியமானது என்னென்னா, மூணாவதாக இருக்கிற நண்பன். அதாவது நம்ம பண்ண நல்ல நல்ல விஷயங்கள், பிறர் மேலே பிறருக்கு உதவி செய்கிறது, அன்பு பாசம், நம்மளால் முடிந்த உதவி பிற உயிர்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கிறது. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இந்த வெயில் காலங்களில் பறவைகள் தண்ணீருக்காக ரொம்ப கஷ்டப்படும். அந்த டைமில் நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் பிடிச்சி வீட்டுக்கு பக்கத்தில் வைக்கலாம். அது அதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தது நீங்கள் போகிற வழியில் சின்ன குட்டி நாய் உங்களோட கண்ணில் தென்பட்டுச்சுன்னா அதுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுக்கலாம். அது அது பசியை போக்குற மாதிரி அதுக்கு இருக்கும். அடுத்து பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச பண உதவி செய்யலாம். அது அவங்களோட படிப்பு செலவுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய உதவிகள் நீங்கள் பண்ணலாம். உங்களால் முடிஞ்ச சின்ன உதவிகள் பண்ணலாம். ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு உதவிகளை பண்ணும்போது நீங்கள் என்ன ஒரு மனநிலையில் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் இதை புண்ணியத்துக்காக பண்ணுறேன் அப்படிங்கிற எந்த ஒரு உள்நோக்கமும் உங்களுக்கு இருக்க வேணாம். உங்கள்கிட்ட இருக்குது, அப்போதைக்கு செய்யணும்னு தோணுது, பண்ணுங்கள். ஸோ லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.